செலிபிரிட்டி டிவோர்ஸ் பொறுத்தவரை அதுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கிற டிவோர்ஸ், இந்த நீதிமன்றங்களில் அவங்க போகிறதுக்கு ரீசன், இதெல்லாம் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் வரும்பொழுது அட்வொகேட்ஸ் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க. பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து சொல்யூஷன் கொடுக்கணும். பட் சிலர், ரொம்ப சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மூலயமா எப்படி நம்ம பலனடையலாம் அப்படின்றதுக்காக சிச்சுவேஷன் வந்து ரொம்ப எஸ்கலேட் பண்ண பார்ப்பாங்க. துன்புறுத்தல் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க, தற்கொலை பண்ணிக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். ரெண்டுத்துலையுமே உயிர் போயிடுது. கொலை பண்ணுறதுனாலையும் உயிர் போயிடுது, தற்கொலையினாலையும் உயிர் போயிடுது. மூணாவது விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும். அப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். க்ரூவல்ட்டி நடக்கும். ஸோ க்ரூவல்ட்டி பேஸ் பண்ணி நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். பட் க்ரூவல்ட்டி ஒரு எக்ஸ்டென்ட் தாண்டும்போது அது ரொம்ப என்ன சொல்கிறது, கொலை வரைக்கும் கூட போகிற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ விழுப்புரமில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மனைவி வந்து, இவங்க வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ மனைவிக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நபரோட பழக்கம் ஆகுது. அந்த பழக்கத்தை வந்து தன் கணவருடைய அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இப்போ தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க மேலே கெரோசின் ஊற்றி அவங்களை எரிச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. திருச்சியில் நடந்தது. கணவன் வந்து ரொம்ப வீட்டில் குடிச்சிட்டுலாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த பையனோட அம்மா அப்புறம் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எம்டி இன்ஜெக்ஷன் வச்சு நரம்புல அந்த காற்றை செலுத்தி அவரை வந்து இறக்க வச்சுட்டு தூக்கு மாட்டி விட்டுருக்காங்க. ஒரு தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் நினைக்கிறதே ஒரு பெரிய தப்பு தான். குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கிறது தான். 4-14 இயர்ஸ் கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன். ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஃபார் ட்ரெடிஷனல் லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி. விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டி நகர், சென்னை. ஏன் கூட இன்னைக்கு அட்வொகேட் சரண்யா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயம் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ரீசெண்ட் டைம்ஸா பார்த்தாலே நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அதே சமயத்துல அதை பத்தின சோசியல் மீடியா டாக்ஸும் அதை பத்தி பேசுறவங்களும் அதிகமாயிட்டே இருக்காங்க. முதல்ல இதுக்கான காரணம் பத்தியும் அதை பத்தி பேசுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பத்தியும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பொதுவா நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம்ல ஈகோட் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுல உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் கேஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஈகோட் சர்வீஸில் அது அந்த கேஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது, அடுத்த ஹியரிங் டேட் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஃபேமிலி மேட்டர்ஸை பொறுத்தவரை நீங்கள் அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் மட்டும்தான் பார்க்க முடியும். கேஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது, அவங்க என்ன பேசியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அதில் எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்க முடியாது. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரெண்டு இண்டிவிஜுவலுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அது அவங்களோட ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அதை வந்து நம்ம வந்து ப்ரைவசியாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் செலிபிரிட்டி இஷ்யூஸ், இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், அது டிவோர்ஸ், அது கோர்ட்டுக்கு வரும்பொழுது மீடியாஸ் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே அதை பத்தி ரொம்ப பேசுறோம். அது வந்து தவறா தான் நான் பாக்குறேன். பிகாஸ் இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம வீட்டுல என்ன நடக்குது, நமக்குள்ள என்ன சண்டை, நமக்குள்ள என்ன கோவம் அப்படின்றது வெளியாட்கள் பாக்குறவங்களுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்றோமோ அதுதான் வெளியில வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து அவங்க எதுவுமே சொல்லாம நம்மளா சில விஷயங்களை ரூமர்ஸ் வந்து கிளப்பி அதை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். பட் அதுக்குன்னு சில நபர்கள் இருக்காங்க, அவங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க் வந்து அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண ஒர்க்கா இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து தப்பும் சொல்ல முடியாது. ஸோ செலிபிரிட்டி டிவோர்ஸ் பொறுத்தவரை அதுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கிற டிவோர்ஸ், இந்த நீதிமன்றங்கள்ல அவங்க போறதுக்கு ரீசன், இதெல்லாம் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ செலிபிரிட்டிஸ் வந்து அமிக்கபிளாக அவங்களோட சுச்சுவேஷனை வந்து சால்வ் பண்ணிக்கிறது தான் அவங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு செட்டில்மெண்ட்டோ ஏதோ பண்ணிட்டு மியூச்சுவலாக ஃபைல் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாள் இழுக்காது. ப்ளஸ் வந்து அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றத வெளியில் தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ பட் பொதுமக்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாததுனால தான் அவங்க நீதிமன்றத்துக்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றதெல்லாம் வெளியில் வந்து தெரியும். பட் மியூச்சுவலாக வரும்பொழுது அது தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ செலிபிரிட்டி டிவோர்ஸ்க்கும் பொதுமக்களுக்கும் அவங்களோட டிவோர்ஸ்னால ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக 0% இம்பாக்ட் கிடையாது. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சுச்சுவேஷன் வேறு, இவங்களோட சுச்சுவேஷன் வேறு. அவங்க வந்து சுமூகமாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் மக்களுக்கு அப்படி கிடையாது. அதனால் அவங்க டிவோர்ஸ் பண்ணுறதுனால மக்களும் அதே மாதிரி டிவோர்ஸ் போவாங்களா அப்படின்லாம் கிடையாது.
எனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் அவங்க போவாங்க. சும்மாவே வந்துட்டு சரி என் தலைவன் வந்து டிவோர்ஸ் பண்றான் அப்ப நானும் என் பொண்டாட்டியே டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்ட்டு போறதுக்கு எந்த மனநிலையிலயும் யாருமே இருக்க போறது கிடையாது. சோ அது வந்து எந்த வகையிலயும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாத பட்சத்துல அதை நம்ம பேசுறது தேவை கிடையாது. இப்போ அவங்க பண்ற ஒர்க் வந்து ஏதாவது இப்போ அவங்க இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு படம் பண்றாங்க அதுல ஒரு தப்பான கருத்தை வந்து மக்களுக்கு சொல்றாங்க அப்படின்னும் பொழுது அது நிறைய மக்களை போய் சேரும். அது அவங்களோட ஃபாலோவர்ஸோ ஃபேன்ஸோ வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது அது தப்பான ஒரு இம்பாக்டா இருக்க போகுது. அப்பதான் அதை பத்தி நம்ம பேசணுமே தவிர அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நம்ம வந்து டச் பண்றது சரியான விஷயம் கிடையாது. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நம்ம இதை பேசுறதுக்கு பதிலாக இப்போ நீதிமன்றத்துல என்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசுறது தான் ஒரு சரியான முறையா இருக்க முடியும். பிகாஸ் இப்போ வந்து நீதிமன்றத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. ஸோ இதை ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஐ மீன் என்ஆர்ஐ மீன் அப்ராட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து டிவோர்ஸ் தேவைப்படும். பட் அவங்க மேரேஜ் வந்து இங்க பண்ணிருக்கிறதுனால இங்கதான் டிவோர்ஸ் பண்ண முடியும். பட் அங்கிருந்து இங்க வந்து இங்க கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அந்த டிவோர்ஸ் வாங்குறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஸோ அதனால நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, ஆல்ரெடி இருக்கிற ஃபெசிலிட்டி தான் விஷுவல் அப்பியரன்ஸ், அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகுறது. ஸோ அங்கே இருக்கிற நபர்கள் வந்து இங்கே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பவர் கொடுத்து, அதாவது பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவாங்க, ஸோ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலியமாகவே கோர்ட்டில் வந்து ஃபைலிங் பண்ணி இவங்க வந்து விஷுவலில் ப்ரெசன்ஸ் கொடுத்து அந்த மேட்டர் அதாவது டிவோர்ஸை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஃபேமிலி கோர்ட்ஸ்க்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய வகையில் பெனிஃபிட் ஆகும். பிகாஸ் கிளைண்ட்ஸ் வந்து ஐ மீன் பார்ட்டிஸ் வந்து வேற வேற கண்ட்ரீஸில் இருப்பாங்க, அதர்வைஸ் வேற ஸ்டேட்டில் இருப்பாங்க, அவங்களோட ஒர்க்னால அவங்களால அடிக்கடி கோர்ட்டுக்கு வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். ஸோ அதனால இதை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் வரும்பொழுது அட்வொகேட்ஸ் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிரச்சனைன்ட்டு ஒரு அட்வொகேட் கிட்ட வரும்பொழுது இதை வந்து இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து கிளைண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதை கொண்டு போவாங்க. ஸோ அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து சொல்யூஷன் கொடுக்கணும். பட் சிலர் ரொம்ப சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மூலயமா எப்படி நம்ம பலனடையலாம் அப்படின்றதுக்காக சிச்சுவேஷன் வந்து ரொம்ப எஸ்கலேட் பண்ண பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்குள்ள பேசி சமாதானமாகக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம், ஒரு கவுன்சிலிங் செஷன்ல கூட அது முடிய போற ஒரு சூழ்நிலையா கூட இருக்கலாம், பட் அதை வந்து விடுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பாதிக்கப்படுவாங்க, ஸோ அதனால நீதிமன்றத்துக்கு வருவாங்க, அதுல அவங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த சட்டமே வந்து ஏற்றிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்கு, பட் அதை மிஸ்யூஸ் பண்றது இப்போ நிறைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவிசியா இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் கிளைம்ஸ், செட்டில்மெண்ட்ஸ், ஆலிமோனி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் அலிகேஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஆண் வந்து கொடுமைப்படுத்தினதா துன்புறுத்தினதா சொல்லி ஃபால்ஸ் அலிகேஷனில் அவங்களோட மாமனார் மாமியார் எல்லார் மேலேயும் கேஸ் போட்டு அவங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து டவுரி ஹராஸ்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பெண்கள் வந்து பண்ணுறதுனால. ஸோ ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்ட்டு ஒரு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வர கிளைண்ட் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து பார் கவுன்சிலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்ஷனை வந்து நீங்கள் அட்வொகேட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நீதிமன்றத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது அதை தாண்டி மக்கள் சில விஷயங்கள் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கும் போது நிறைய பெரிய பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதில் என்ன ரொம்ப மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், அப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், குரூவல்டி நடக்கும். ஸோ குரூவல்டி பேஸ் பண்ணி நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், பட் குரூவல்ட்டி ஒரு எக்ஸ்டென்ட் தாண்டும்பொழுது அது ரொம்ப என்ன சொல்கிறது கொலை வரைக்கும் கூட போகிற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கணவன் மனைவியை கொலை பண்ணுறதோ மனைவி வந்து கணவனை கொலை பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துன்புறுத்தல் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க, தற்கொலை பண்ணிக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். ரெண்டுத்துலையுமே உயிர் போயிடுது, கொலை பண்ணுறதுனாலையும் உயிர் போயிடுது, தற்கொலையினாலையும் உயிர் போயிடுது. மூணாவது விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். தோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து கிரைம் இல்லைனாலும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். பட் அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிற மனைவியை வந்து துன்புறுத்துறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. சம்டைமு
மனைவியை கொலை பண்ணுறது, அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். சம்டைம் ஒரு பெண் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்காங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கக்கூடிய நபரோட சேர்ந்து தன்னோட கணவனை வந்து கொலை பண்ணிடுறது, அந்த மாதிரி இந்த மாதிரி மாறி மாறி கொலை பண்ணிக்கிற விஷயம், சில சமயங்களில் அதை பார்த்த நபர், அதாவது இல்லை மாமனார் மாமியார் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கொலை பண்ணிடுறது. இந்த மாதிரி நியூஸ் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது, அட்லாஸ்ட் ஒரு உயிர் போயிடுது. ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஒன்று பிடிக்கல, இல்லை வாழ இஷ்டம் இல்லை, இல்லை வந்து வேற ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்னா அங்கேருந்து வெளியில் போயிடுறது தான் நல்லது. அதை விட்டுட்டு கொலை பண்ணுறது வந்து எந்த வகையிலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு கொலை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன நினச்சிடுறீங்க, அதை வந்து தற்கொலைன்னு சில சமயங்களில் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, பட் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து மர்டர்னு கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் வந்து ஜெயிலுக்கு தான் போவீங்க. நீங்கள் வந்து நிம்மதியாக போய் வேற ஃபேமிலியோட நீங்கள் குடும்பம் நடத்த முடியுமானா, அதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் நினைக்கிறதே ஒரு பெரிய தப்பு தான். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்லை நிறைய தடவை யோசிக்கணும். நிறைய பிளேசஸில் நான் இதை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இது குறையிற மாதிரி தெரியல. ஒரு பிரச்சனையிலேருந்து ஈஸியாக ஒரு நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், தப்பு பண்ணுறது அது எப்படி நம்ம சுமூகமாக முடிச்சுட்டு போகலான்னு பார்க்கணுமே தவிர, தப்பு மேலே தப்பு பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் தான் கூடிகிட்டே இருக்க போகுது. தப்பிக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அதனால் ஒரு அஃபேரில் இருக்காங்க அப்படின்னா பிடிக்கலன்னா வெளில போயிடுங்க, ப்ராப்பராக டிவர்ஸ் கொடுத்துருங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ விழுப்புரம்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, மனைவி வந்து இவங்க வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ மனைவிக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நபரோட பழக்கம் ஆகுது. அந்த பழக்கத்தை வந்து தன் கணவருடைய அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இப்போ தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க மேலே கெரோசின் ஊற்றி அவங்கள எரிச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பட் கணவரோட தம்பிக்கு டவுட் இருந்திருக்கு. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கவே அவங்கள வந்து ஸோ எரிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்து அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அந்த பெண்ணு கூட தொடர்பில் இருந்த நபரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து திருச்சியில் நடந்தது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, கணவன் வந்து ரொம்ப வீட்டில் குடிச்சிட்டுலாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. மனைவி ரொம்ப காலமாக பொறுத்துட்டு போயிட்டுருக்காங்க. தன்னோட அம்மாவும் அதே வீட்டில் தான் இருந்திருக்காங்க, அம்மாவும் பொறுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பையனோட அம்மா அப்புறம் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கணவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னோட தெரிஞ்சவங்களை வரவழைச்சு எம்டி இன்ஜெக்ஷன் வச்சு நரம்பில் அந்த காற்றை செலுத்தி அவரை வந்து இறக்க வச்சுட்டு தூக்கு மாட்டி விட்டுருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது அவர் வந்து சூசைடில் பண்ணிக்கல, இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு மனைவியையும் அவங்க அம்மா அதுக்கப்புறம் கூட துணையாக இருந்த ரெண்டு நபர்கள் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அந்த கொலை பண்ணுறதுக்கு எல்லாரையுமே மொத்தமாக சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் அவர் வந்து கொடுமைப்படுத்தியிருக்காருன்ற போது அது லீகலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பார்க்கணும். அவர் கொடுமைப்படுத்துறாருன்றதுக்காக நீங்கள் ஒரு தப்பை பண்ண போய் நீங்கள் அதெல்லாம் தப்பிக்க முடியாது. பிகாஸ் வெளியில் போலீஸு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இவங்கெல்லாம் சும்மா கிடையாது. இவங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு வந்து வெளி உலகம் தெரியலன்றது தான் அர்த்தம். ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க பண்ண விஷயம் ரொம்ப சில்லியாக மாட்டிக்கிட்டாங்க. ப்ளஸ் இப்போது எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பையனும் இப்போ உயிரோடு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பான இருக்குது அப்படின்றதுக்காக கொலையும் பண்ணக்கூடாது. நம்ம தப்பு பண்ணுறோம் அதை மறைக்கிறதுக்காகவும் கொலை பண்ணுறது, இந்த மாதிரி வைலன்ஸை கையில் எடுக்கிறது, ஒரு உயிரை எடுக்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான். ஸோ இது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இதில் தான் இருக்கணும். ஸோ எப்படி இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வருது, நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆகுது, எனக்கு அதனால கோவம் வருது, எனக்கு உங்களை அடிக்கணும்னு தோணுது அப்படின்றதுக்காக இதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. தனிப்பட்ட மனிதனுடைய ஒழுக்கம் தான் இதில் முழு பொறுப்பு ஏற்க முடியும். இன்னொரு விஷயம், அவங்கள வளர்த்தவங்க சரியில்லைன்னு தான் சொல்லணும். இப்போ எனக்கு தம்பி இருக்கான், அவன் வெளியில் போகும்போது அவனை யாரோ வந்து திட்டிடுறாங்க, திட்டும்போது அவனுக்கு அடிக்கணும்னு தோணுது. என்கிட்ட வந்து எங்கள் அக்கா இருக்காங்க, என்னை காப்பாற்றுவாங்க, நான் போய் அவனை எதா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான்னா, சரி போய் பண்ணுடா அப்படின்ட்டு நான் நிற்கக்கூடாது. நீ அதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க அவனை தண்டிக்கும் போது தான் அவன் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டான். அந்த சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கும்போது தான் அந்த மாதிரி தப்புகள் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு சம்பவம் நடந்துச்சு இந்த வீக்கில், மர்டர்ஸ் நடந்துச்சு, பெரிய பேசும் பொருளாச்சு. ஒன்று வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சரை வந்து கொலை பண்ணது, நீதிமன்றத்துக்கு வாசல்லே வந்து ஒரு நபரை வந்து வெட்டினது, வீடியோஸ்லாம் சர்ஃப் ஆகிட்டு இருந்துச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே
ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஒரு விஷயத்துல அந்த பொண்ணு வந்து கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்கூல்லே போயிட்டு வெட்டியிருக்கான். இன்னொரு இந்த கோர்ட் வளாகத்துல நடந்த விஷயம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த வெட்டினரோட மனைவி அவங்களும் வழக்கறிஞர், அவங்கள வந்து தொந்தரவு பண்ணதா சொல்லி அவர் வந்து போய் அவரை வெட்டியிருக்காரு. ஸோ தொந்தரவு பண்றாங்கன்னா அது டீல் பண்றதுக்கு ஒரு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, ஒரு அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அதை நீங்க வந்து கையெடுத்திருந்தீங்கன்னா இப்போ வந்து அவரும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு தவிர இல்லை. இப்போ மனைவிக்காக தான் அவர் வந்து அந்த இது பண்ணாரு. இப்போ அந்த மனைவியும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிகாஸ் கொலைக்கு உடந்தையா இருந்தது, கொலைக்கு தூண்டதுன்னு சொல்லி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னாச்சு, யாருமே இல்லை. அவரும் வந்து வெட்டி அவரும் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இதனால யாருக்கு பெனிஃபிட் ஆச்சு? ஒரு பிரச்சனையை வந்து எப்படி சுமூகமா முடிக்கணும் அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர, சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிட்டு மற்றவங்களை ஹர்ட் பண்றது வந்து ஒரு தீர்வா எப்பவுமே இருக்கவே இருக்காது. அது மேலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கூட்ட தான் செய்யும். இந்த ஒரு இஷ்யூ பத்தி ஒரு தெளிவான ஃபுல் விளக்கம் கொடுத்தீங்க. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.